ரகசிய உச்ச நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தமிழ்னு தமிழ் தேசியத்தை பேசுறான், இந்தியா முழுக்க ஆதரவாளர் வச்சிருக்கானையா அப்படின்ட்டு சீமான் குறித்து திராவிடர்கள் ரொம்பவே வெதும்பி விரக்தியின் உச்சிலேயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு. அது குறித்து தான் இந்த காணொலியில் பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 2009 காலகட்டங்களில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பேசும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு இன வெறியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்ச்சைகளை எதிர்த்தரப்பினர் எழுப்பியிருந்தாங்க. தொடர்ந்து அவர் மேல வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களும் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா நேற்றைய தினம் உலக மனித உரிமைகள் நாளைக்கு பஞ்சாப்ல சீமான் ஆட்சிய உரையா இருக்கட்டும், அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பா இருக்கட்டும், சீக்கியர்களோட கொடி மத்தியில புலிக்கொடிய பறக்க விட்டதா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள பல்வேறு தேசிய இன மக்களோட உயிர் நாடியாகவும் அவருக்கு அவர்கள் அனைவருக்கும் வழிகாட்டுவராகவும் சீமான் திகழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது இங்க உள்ள தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் தெரிய வந்திருக்கு. அதுலயும் திராவிடர்கள் ரொம்பவே இதை பார்த்து வெதும்பி போயிருக்காங்க. அதாவது சீமான் அப்படிங்கிறவரை ஒரு இனவெறியாளர் அப்படின்ட்டு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி அவருக்கு எதிராக வாக்குகளை வாங்கிட்டு இருந்தோமே. ஆனா இப்ப பார்த்தா மணிப்பூர்காரங்களா இருந்தாலும் சரி, நாகாலாந்துக்காரங்களா இருந்தாலும் சரி, காஷ்மீரிகளா இருந்தாலும் சரி, பஞ்சாபியர்களா இருந்தாலும் சரி, அனைவருமே சீமான ஆற தழுவுறாங்க, சீமான கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது திராவிடர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலையை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இதுவரை தமிழ்நாட்டில இருந்து இந்த மாதிரி பல்வேறு தேசிய இனங்களுக்காகவும் அவர்களோட உரிமைகளுக்காகவும் அவர்கள்ட்ட இருந்து பிடுங்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காகவும் வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனா சீமான் இப்போ இந்திய அளவுல மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெற்றுட்டு இருக்காரு. ஆனா அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு பிம்ப அரசியல்ல முக ஸ்டாலின் அவர்களை உயர்த்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது பக்கத்து மாநிலங்களான கேரளா ஆந்திராவை தாண்டி அவர்களுக்கு ஒரு பேர் கொடுக்கல. ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில அவர்களை பெரிய அளவு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இந்தியாவோட அடுத்த பிரதமரா ஸ்டாலின் ஆக்கிடலாங்கிற ஒரு முனைப்போட காய்களை நகர்த்துறாங்க. அப்படிப்பட்ட திராவிட கொள்கைய திராவிட சித்தாந்தத்தை கொண்டவர்களை எதிர்த்து இங்க முதன்மையா பயணிக்கிற ஒரு தலைவன் இந்திய அளவுல மம்தா பானர்ஜிக்கு அடுத்தபடியாக பல்வேறு தேசிய இனங்கள் மத்தியில ஒரு மதிப்பையும் மரியாதையையும் பெறுறவரா சீமான் இருக்கிறத ஏற்றுக்கொள்ளவே அவர்களால முடியல. அதனால சீமான் குறித்த பல அவதூறுகளையும் பல பொய்களையும் மறுபடியும் இணையத்துல பெரும்பான்மையா அள்ளி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட ஆதரவு ஊடகவியலாளர்களா இருந்தாலும் சரி, திராவிட ஆதரவு கருத்துறையாளர்களா இருந்தாலும் சரி, சீமான் மேல பல்வேறு விதமான விஷம பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய இனத்தில் இருந்து வந்த ஒரு பிரமுகர் ஒட்டுமொத்த தேசிய இனங்களுக்கான பிரதிநிதியா முன்னிறுத்தப்படுறது தமிழர்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விடயமா இருக்கு. அதே சமயம் திராவிடர்களுக்கு இது வயிற்றுச்சலாவே இருக்கு அப்படிங்கறதுதான் எதார்த்தம். நன்றி, வணக்கம்.